ஹாய், வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சபரியின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். இந்த தீபாவளிக்கு வடக்கம்பட்டி வீட்டு தான் வாங்கி செலிப்ரேஷன் பண்ணோம். அதை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு வெடி கூட மிஸ் ஆகலை. சவுண்டு டமால் டமால்னு அடித்து நொறுக்கிடுச்சு. நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவை பாருங்கள். பேப்பர் வெயிட்டு அடியால் அப்புறம் அந்த அணிகுண்டு இந்த பேப்பர் பாம்பு பேப்பர் பாம்பெலாம் அடித்தது இடம் ஃபுல்லாக வெறும் குப்பை. காலையில் கூட்டுறதுக்கு தான் ஆள் வேணும். அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இது சாதாரணமாக நினச்சிடாதீங்க. காசு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருந்தது. ஏன்னா அந்த தடவை ரொம்ப அதிகமான விலையாக தெரிஞ்சது எங்களுக்கு. ஆனால் பரவாயில்ல. ஆனால் காசு போட்டு வாங்கினதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த அடியாலெலாம் சவுண்டு கேட்டுக்கோங்க, எப்படி இருந்தது. அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்களாம், தம்பி கொஞ்சம் பார்த்து போடுங்கப்பா, பிள்ளைகள்லாம் அழுகுது அந்த மாதிரி சொன்னாங்க. பார்த்துக்கங்க, இந்த அடியால் தான் சூப்பராக இருந்துச்சு. இந்த கலர் பாம்பு அது சூப்பராக இருக்கும். அந்த பேப்பர் வந்து அது வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி வரும். இது கலர் கலராக பேப்பர் வந்தது. பார்க்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. இது சும்மா சாதாரண இந்த அவுட்டு. அப்போ இந்த அவுட்டெல்லாம் கேட்டுக்கோங்க, சவுண்டு அடித்து நொறிக்கிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா இது கிட்டத்தட்ட நாட்டு வெடி மாதிரி தான். ஆமாம், கொஞ்சம் கவனமாக போட்டிங்கன்னா தான் இதாக இருக்கும். சவுண்டு கொஞ்சம் அதிகமாக வரும். அந்த வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குறது இந்த சரம். இந்த சரம் வந்து இந்த இதில் நாட்டு வெடியில் இந்த சரம் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியது. அந்த அதாவது சின்ன சின்ன வெடியாக இருக்கும். அந்த சின்ன சின்ன வெடிகளில் இடையில் ஒரு பெரிய அணிகுண்டு மாதிரி இருக்கும். இது மொத்த பட்டாசோட டிஸ்பிளே. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வடக்கம்பட்டி போய் நீங்கள் இந்த நாட்டு வெடிகளை ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ நீளம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். சரியான நீளங்க. இங்கேருந்து ரொம்ப தூரம் நாங்கள் கட்டியிருந்தோம். ஒரு பத்தடிக்கு கட்டினோம். பத்தடிக்கு கட்டி தான் அதை வந்து நாங்கள் வெடிக்க வச்சோம். இது நல்லா சவுண்டும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஒரு வெடி போட்டாலும் இந்த வெடி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பரவாயில்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கடந்து போனது. ரொம்ப இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். உங்கள் அனைவருக்குமே இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு இருந்து எந்த ஒரு பண்டிகைனாலும் ஃபேமிலியோடு கூட இருந்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன். பார்த்தீங்களா எவ்வளோ நீளம் இருக்குது. பார்த்தீங்களா அப்பா சாமி, இதை வெடித்து பாருங்கள். அந்த வெடிக்கிறதோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் அது எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். ஆமாம், ஆரம்பிச்சாச்சு. ஈச்சு முன்னாடி போய் ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஈச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சரத்தை வெடிப்போம். ஹாப்பி தீபாவளி சொல்லு. ஹாப்பி தீபாவளி. ஐயே ஊடி 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 ஊடி. ஹாப்பி